தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நவாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, புதையலையும் முத்தையும் தேடி பயணிக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. நம்முடைய வாழ்வுக்கு இறைவனே புதையலாக முத்தாக இருக்கின்றார். ஆனால் அதே இறைவன் நம்மை முத்தாக புதையலாக தேடிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே நாம் மற்றவர் மத்தியிலே இறைவன் கொடுத்த முத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிற புதையல்களையும் தேட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றார். இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார், அன்பு செலுத்துகிறார், நம்மை பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார், நம்மை தன்னுடைய மாட்சிமையிலே பங்கு பெற வைக்கின்றார் என்ற அந்த மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இறைவன் நமக்கு இதுகாரம் செய்து வருகிற அருள் பெறும் காரியங்களுக்காக நன்றி கூறுவோம். இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் புதிய எழுச்சியையும் புதிய வளர்ச்சியையும் இறைவன் தந்திட இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 44-52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும்
வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, ஞானம் என்பது வாழ்க்கையோடு பிணைந்திருக்க வேண்டியது, உறவுகளோடு உறைந்திருக்க வேண்டியது, நம்பிக்கையோடு நளினமாட வேண்டியது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். சாலமோன் சிறு வயதில் பொறுப்புமிக்க ஒரு அரசனாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கெபிலோனுக்கு சென்று அங்கே கடவுளை போற்றுகிறார், ஜெபிக்கின்றார். கடவுள் அவருக்கு காட்சி அளித்து, உனக்கு என்ன வேண்டும், நீ எந்த வரம் கேட்டாலும் நான் தருகிறேன் என்று கடவுளே அவருக்கு கனவுகளை சொல்லுகின்றார். உம்முடைய மக்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு ஒப்படைத்திருக்கிறீர். அதை நான் எப்படி செய்ய போகிறேன், நான் சிறுவனாயிற்றே. அதை நான் நேர்மையோடும் உண்மையோடும் செய்ய எனக்கு நீர் ஞானத்தை தந்தருளும், நன்மை தீமை அறிகின்ற அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். கடவுளுடைய பணியிலே, கடவுளுடைய நிலையிலே தனக்கு பங்கு கேட்பது போல ஞானத்தை கேட்கிறார். அவரும், நீர் எப்படி உம்முடைய மக்களை தீர்ப்பிடுவீரோ அவ்வாறு நானும் இந்த மக்களை நான் கண்காணிக்க வேண்டும், வழக்காட வேண்டும், ஆகவே ஞானத்தை தாரும் என்று சொல்லி இறை ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, ஞானம் என்று சொல்லுகிற பொழுது வெறும் புத்தக அறிவு அல்லது பட்டறிவு அனுபவ அறிவு மட்டுமல்ல, அது நம்முடைய மூளையை சார்ந்தது, நம்முடைய தலையை சார்ந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்க வேண்டிய ஞானம் இதயத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதநேய மிக்கவர்களாக, இயற்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக, இதயம் நிறைந்த நன்றியோடு மற்றவர்களை மன்னிப்பவர்களாக, இதயம் நிறைந்த நன்றியோடு மற்றவரை போற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஞானம் இதயத்திலிருந்து தான் பிறக்க வேண்டும். அது வெறும் அறிவை சார்ந்த ஒரு ஞானம் அல்ல, இதயத்திலிருந்து வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளோடு இழைந்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த ஞானம் கிறிஸ்துவனுடைய அன்பை மதிப்பீடுகளை வெளிக்காட்ட முடியும். இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் கடவுளை அன்பு செய்பவர்களோடு கடவுளுடைய திட்டத்தின்படி நடப்பவருக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்லுகிறார். இது ஏதோ ஒரு சோசியம் அல்ல, தனக்கு நடந்தது. தன்னுடைய வாழ்வையிலே அவர் பட்டுறுதியாக பட்டு அனுபவித்த அந்த அனுபவத்தில் இருந்து சொல்லுகின்றார். கடவுள் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை ஏற்புடையவராக்கி இருக்கிறார், யாரை ஏற்புடையவராக்கினாரோ அவர்களை தமது மாட்சியிலே பங்கு பெற செய்கின்றார். இந்த நற்செய்தியிலே புதையலையும் முத்தையும் தேடுகிற அந்த ஓமையை பார்க்கிறோம். இதோ கடவுள் நம்மை மாட்சிமைக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். கடவுள் நம்மிலே புதையலை காண விரும்புகிறார், நம்மிலே முத்தை காண விரும்புகிறார். நாம் கடவுளிடம் விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை கடவுள் உணர நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இறைவன் நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பவராக பராமரிப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அதுதான். இறையரசை முத்தாக நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டுமானால் இன்றைய நாளிலே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, இவர்களை இறைவன் நமக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார், முத்தாக கொடுத்திருக்கிறார், புதையலாக கொடுத்திருக்கிறார். அவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவரிடம் இருக்கின்ற இறை ஆற்றல்களை நாம் உணர வேண்டும். அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள நம் வாழ்வாக வாய்க்காலாக நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், அனுகூலங்கள், அனுபவங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. இறையரசை பற்றிய மிக சிறப்பான செயல்கள் எல்லாம் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்ததை சொல்லுகின்றார். கடவுளை அன்பு செலுத்த, கடவுளை அறிந்து கொள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். அவர் கபாலியரிடம் சட்டம் படித்தவர், சமுதாயத்திலே அந்தஸ்து நிறைந்தவராக இருந்தாலும் கூட
இயேசு ஆண்டவருடைய அனுபவம் தமாஸ்கு நகர் நோக்கி செல்கிற பொழுது கிடைத்ததால் அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. நம்முடைய வாழ்விலே புதையல்கள் முத்துக்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிற நிலையிலே கடவுளை நமக்கு முத்தாக சொத்தாக இருக்கிறார். கடவுளை மிஞ்சிய வேறு விலையேற பெற்றது எதுவுமே இல்லை. ஆகவே அந்த கடவுளே தன்னுடைய அன்பு மகனை நமக்கு சொத்தாக சுகமாக வாழ்வாக வழியாக மீட்பராக ஆற்றலாக அனுபவமாக அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே அந்த இறை மாட்சிமையை பார்க்கிறார். இன்னை இரட்சியை இரண்டாவது வாசகத்திலே பவுலுடையார் சொன்னது போல நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். குருக்கள் துறவிகள் மட்டுமல்ல, கணவனாக மனைவியாக வாழ, திருமணமே இல்லாமல் தனி அறமாக வாழ, ஒரு சமுதாயத்திலே பொறுப்பேற்று வாழ, அரசு தலைவர்களாக வாழ, பொருளாதாரத்திலும் மற்ற பணிகளிலும் திட்டமிடுகிற செயல் திட்டங்களிலே வாழக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்குமே இறைவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். அழைப்புக்கு ஏற்ற அந்த நிலையை வாழ அவர்களை ஏற்புடையவராக மாற தேவையான வரங்களையும் ஆற்றலையும் தூய் ஆவியினுடைய தூண்டுதலையும் தருகின்றார். தன்னிலே அழைக்கப்பட்டவர்கள், ஏற்புடைய ஆக்கப்பட்டவர்கள், முன்குறித்து வைக்கப்பட்ட இவர்கள் இறைவனிலே மாட்சிமை பெற அவர்களை தன்னுடைய மாட்சிமைக்குள்ளே கடவுள் அழைக்கின்றார். ஆகவே நாம் எல்லாம் கடவுளுக்கு சொத்தாக சுகமாக முத்தாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை இனி நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயேசு நற்செய்தியிலே சொல்ற மூன்றாவது உவமை, கடலிலிருந்து வலைகளை கொண்டு வந்து அதில் இருக்கிற மீன்களை அவர்கள் ஆய்ந்து எடுத்து பிரித்து போடுகின்ற ஒரு நிலை. நல்ல மீன்களை எல்லாம் எடுத்து அங்கே கூடையிலே போட்டு தேவையற்ற மீன்களை அல்லது தேவையற்ற பொருட்களை வீசி எறிவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எது நல்லது, எது தீமையானது, எது நன்மையானது என்பதை பகுத்தறிக நாம் உணர்ந்திருக்கிறோமா, இறை ஆற்றலை பெற்றிருக்கிறோமா என நாம் பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நன்மை தீமை அறிய இறைவனிடம் வரம் கேட்டதை பார்க்கிறோம். நற்செய்தியின் இறுதியிலே நல்லவை நன்மையை செய்தவர்கள் இறைவனால் தன்னுடைய அரசுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், தீமையை செய்தவர்கள் புறம் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே நன்மை தீமை என்பது இருளும் ஒளியும் இரண்டும் நிறைந்து அந்த வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே எது நன்மை எது தீமை என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீட்டு கல்வியை நம் பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டும். மாறி வருகின்ற கலாச்சாரத்திலே, மாறி வருகிற செயல்பாடுகளிலே எதை புதையல் என்று எதை முத்து என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோராகி நாம் நிலைநிறுத்தி காட்ட வேண்டும். அவர்களிலே இருக்கிற புதையலை, அவர்களில் இருக்கிற இறை அனுபவத்தை, இயேசு ஆற்றலை, அவரிடம் இருக்கிற ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ள நாம் துணை புரிய வேண்டும். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதற்கு புனித ஆரோக்கியனை நமக்கு அருளாக ஆசிராக பாதுகாப்பாக நமக்கு அடையாளமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தி இறைவனுடைய அன்புக்காக வாழ்ந்த ஆரோக்கியனை நமக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் நலத்தையும் பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் ஆறுதலையும் தொடர்ந்து தர வேண்டும் என்றும், நமக்கு ஞானத்தையும் இறைஞானத்தை அறியக்கூடிய தூய் ஆவினுடைய அருள் கொடைகளையும் வழங்கிவிட வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் உள்ளங்களில் எழுந்துவாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்திப்படி வாழ்வதற்காக எங்களை உருமாற்றவாரும் தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்த எங்களுக்கு துணை புரிந்திடவாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி ஆமென் என்று பதில் சொல்லுவோம். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் நோய்கள் அனைத்திலும் இருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கியிருப்பதாக. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக.